ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, நம்ம தலையோட மறுபக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அசர வச்சுருக்காங்க நம்ம தலையோட தக்ஷா குழு. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித்தோட வழிகாட்டுதல் பேரில் தான் வடிவமைச்ச ஆளில்லா விமானம் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அது பெரிய அளவில் பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தோட எம்ஐடி கேம்பஸில் படிக்கிற ஏரோனெட்டிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து ஆளில்லா விமானங்களை குறித்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் தக்ஷா அப்படிங்கிற வந்து ஒரு குழு. இது பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் நடைபெற ரிசர்ச் சார்ந்த போட்டிகளில் வந்து இது பங்கேற்று வருது இந்த குழு. இந்த தக்ஷா குழுவோட ஆலோசகராக நம்ம திரைப்பட நடிகர் தலை அஜித்குமாரை தான் வந்து பல்கலைக்கழகம் நியமிச்சிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தலை பார்த்திங்கன்னா பைக் ரேஸ், கார் ரேஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்சி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இயக்கிறதுல அப்படியே கை தேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவரை நியமிச்சிருந்தாங்க. அஜித் வந்து தனக்கு கொடுத்த பொறுப்பை வந்து நல்லா கச்சிதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அஜித் ஆலோசகராக இருந்து வழிநடத்திய அந்த தக்ஷா குழு பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடந்த மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் 2018 UAV சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தக்ஷா குழு வடிவமைச்ச ட்ரோன் டாக்ஸி பார்த்திங்கன்னா காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், சர்வதேச நிறுவனங்களோட அதிகாரிகள் எல்லாம் வந்து அதை வந்து பார்த்துட்டு போனாங்க. 70 கிலோ எடை இருக்கிற இந்த ட்ரோன் டாக்ஸி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை தூக்கிட்டு போகும். அவசர காலத்தில் இந்த ட்ரோனை நீங்கள் ஆம்புலன்ஸாக கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் டாக்ஸி வந்து பார்வையாளர் இடத்துல நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரோன் டாக்ஸியில் நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் கூட உட்கார்ந்து பார்த்தாரு. இது வந்து பலருக்கும் மத்தியில் நிறைய பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.